பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உடைந்து உருகொடுத்து உன்னத வாழ்வுக்கு வழிகாட்டி அன்பு ஒளியில் அவனியில் வாழும் மக்களுக்கு பணி செய்து புதுமை வேந்தனின் பூவாழ மிசைக்கும் புண்ணிய விதைகளை மானுடத்தில் விதைத்த புனித இன்னியாசியாரின் திருவிழா பலியினை ஒப்பு சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளினால் அலைக்கடிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனிதலையாளாய் இஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியினாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறை வாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாக ஆடுகிறோ. இறைவன் தேர்ந்தெடுத்த ஊழியர் அவரின் அழைப்பை வாழ்வாக்கும் போது இறை விருப்பத்தினை தம் விருப்பமாக கொண்டு செயல்படுகிறார் எனவும் அவர் உலர்ந்து போன நாணலுக்கும் கேள்வி விளைவிக்காத அளவில் உன்னதராக இருப்பார். இவ்வகையான வாழ்வே தீமையின் வேர்களை தகர்த்தறியும் ஆற்றல் உள்ளது என கூறும் எசாயா இறைவாக்கினரின் குரலுக்கு செவி கொடுக்கும்.
இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். 42 அதிகாரம் 1-6 வரையுள்ள இறை வசனங்கள். இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். 42 1-6 வரையுள்ள இறை வசனங்கள். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களிடங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்கிரள மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாடனை புரியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொன்றுமே கடவுளின் மகிமைக்காக செய்ய வேண்டியது என்று வலியுறுத்துகிறது. எனவே கடவுளின் அதிமிகு மகிமைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த புனித இக்னாசியாரின் வழியில் வாழ வர வேண்டி புனித பவுல் கொரிந்தியருக்கு உரைத்த மொழிகளை வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பலன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவருக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையதே. அல்லேலூயா. லூக்கானர் செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 25 33 வரை. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடராயிருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லோயலா இஞ்ஞாசியருடைய விழா நாளாகிய இன்று கோவளம் பிறை மக்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவளம் பிறை மக்களோடு இணைந்து சேசு சபையை சார்ந்த இப்பொழுது நமக்கு நற்செய்தியை வாசித்த அருள் பணியாளர் பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர்களுக்கும் அவர் சார்ந்துள்ள சேசு சபையார் அனைவருக்கும் நம்முடைய விழா மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். புனித இஞ்ஞாசியார் விழாவை கொண்டாடுகின்ற 31 தேதி ஒரு நீண்ட காலமாகவே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு நாளாகத்தான் தனிப்பட்ட முறையிலே எனக்கு நினைவில் இருக்கிறது. பெரிய குருமடத்திற்கு பாப்பிரை குருமடம் பூனே நகரத்தில் சென்ற பின்னர் அந்த குருமடம் சேசு சபையாரால் வழிநடத்தப்படுவதாக இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 31 என்பது அந்த வளாகமே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும். அதுபோல பின்னர் குறும்பனை பங்கிலே பங்கு பணியாளராக இருக்கின்ற நேரத்திலும் இந்த நாள் மிகுந்த உற்சாகமான ஒரு கொண்டாட்டத்தின் நாளாகவே இருந்திருக்கிறது. எனவே ஜூலை 31 என்பது ஒரு ஆண்டின் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாகவே மனதில் பதிந்து போயிருக்கிறது.
புனித இஞ்ஞாசியார் நம்முடைய பாதுகாவலர் என்கிற விதத்தில் அவருக்கும் நமக்குமான ஒரு ஆன்மீக பந்தம் இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், கவலைகள், நம்முடைய மகிழ்ச்சி எல்லாமே ஒரு விதத்தில் நமது பாதுகாவலரான புனித லோயலா இஞ்ஞாசியோரோடு பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய காலடிகளிலேதான் நம்முடைய குழந்தைகளை திருமுழுக்கு செய்விக்கிறோம். குழந்தைகளின் ஒவ்வொரு பருவ வளர்ச்சி நிலைகளிலும் ஒரு மனித ஆளுமையின் எல்லா கொண்டாட்டங்களிலும் வாழ்க்கையின் எல்லா முக்கியமான நிலைகளிலும் அவருடைய காலடிகளில் இந்த ஆலயத்திலேதான் அதை நாம் கொண்டாடுகிறோம். அடங்கி போவதற்கு முன்பாக ஆண்டவர் முன்னிலையில் இதே புனிதரின் பார்வையிலேதான் இறுதிச் சடங்குகளையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த விதத்திலே ஊரில் இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை 31 கோவளம் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வெழுச்சியை தூண்டுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த ஆன்மீக பந்தத்திற்கு அப்பாற்பட்டு அவர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர் என்கிற விதத்திலே நமக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் இருக்கிறது. இயேசு சபையை நிறுவிய புனித லோயலா இஞ்ஞாசியாரின் உத்தரவின் பேரிலே இந்த சபையை சார்ந்த நம்முடைய பெரிய தகப்பன் புனித சவேரியார் இங்கே வந்தார். நம்முடைய இந்த பகுதிகளிலெல்லாம் அவர் நடமாடினார். இங்கிருந்து அவர் தன்னுடைய சபை தலைவரான இஞ்ஞாசியாருக்கு கடிதங்களும் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே இஞ்ஞாசியாருக்கு அவர் எழுதிய நம்மை பற்றி எழுதியிருக்கிற ஒரு சில காரியங்கள் நம்மை நேரடியாக இஞ்ஞாசியாரோடு வரலாற்று பூர்வமாக பந்தப்படுத்துகிற ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனால் அது பெரிய சிறப்பான குறிப்புகளாக இல்லை. நம்மை நாமே இன்றைக்கு ஓரளவுக்கு ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அளவிலான ஓரிரு குறிப்புகள் தான் உண்டு. சவேரியார் எழுதுகிறார் இஞ்ஞாசியாருக்கு, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இறந்த பிறகு என்னுடைய எந்த பாவங்களுக்காகவும் உத்தரிக்க வேண்டிய தேவை மிஞ்சி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுதே அங்குதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். மக்கள் அந்த அளவுக்கு கடினத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களோடு பணி செய்வதும் இவர்களுக்கு அறிவுரைகளை சொல்லுவதும் இவர்களை நல்வழிப்படுத்துவதும் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறது என்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுவதைப் போல இருக்கிறது என்று சவேரியார் புனித இஞ்ஞாசியாருக்கு எழுதியிருக்கிறார். அந்த விதத்தில் இந்த பகுதிகளில் இருக்கிற கடலோர சமூகங்களை சார்ந்த நம்மை பற்றி இஞ்ஞாசியாருக்கு நேரடியாக தெரியும். இது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு தொடர், ஒரு பந்தம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால் புனித இஞ்ஞாசியார் என்றதும் அவர் ஒரு புனிதர் என்கிற நிலையிலே அவர் இறைவனோடு நெருக்கமான ஒரு நிலையில் இருக்கிறார் என்கிற ஒரு ஆன்மீக நிலையிலே நம்மை விட்டு தொடர்பற்ற ஒரு நிலையில் நாம் அவரை எண்ணி பார்க்க நேரிடுவதுண்டு. அதுதான் இயல்பு. புனிதர்கள் என்றால் நம்மிடமிருந்து நீண்ட இடைவெளியை வைத்து அவர்கள் ஆண்டவருக்கு அருகிலே இருக்கிறார்கள், ஆண்டவரிடத்திலே நமக்காக அவர்கள் பேசுகிறார்கள், நமக்காக அவர்கள் அவரிடம் மன்றாடுகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோமே தவிர அவர்கள் நம்மோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை பற்றி நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் என்கிற அந்த அம்சத்தை பல நேரங்களில் நாம் மறந்து விடுவதுண்டு. ஏனென்றால் அதுதான் நமக்கு சவாலை தருகிற காரியம்.
நிறைய மனிதர்கள் ஒரு புனித நிலையை அடைவதற்கு உதவியாக இருந்த ஒரு சின்ன கேள்வி ஒன்று உண்டு. ஒரு அந்தோனியார் ஒரு குழந்தை தாசம்மாள் எண்ணற்ற இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி புனிதர்களாக முடியும் என்றால் நான் ஏன் ஆக முடியாது? இது பலருக்கு ஒரு தூண்டுதலை தந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியை சிந்தித்து பார்த்தே பலரும் நானும் ஒரு புனித வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற உந்துதலை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். புனிதர் என்கிற அந்த ஒரு நிலை நமக்கு ஒரு மலைப்பை, ஒரு திகைப்பை, ஒரு தயக்கத்தை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் புனிதனாகவே பிறந்து விடுவதில்லை. பிறப்பிலேயே ஒருவர் புனிதராக இருப்பதில்லை. எல்லாரும் மனிதர்கள்தான். இந்த ஒரு உண்மை நம்மையும் புனிதர்களோடு ஒரு ஆரம்பகால சமநிலையில் வைக்கிறது. அங்கிருந்துதான் நாம் ஓடத் தொடங்குகிறோம். புனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தார்களோ அதே போலத்தான் நாமும் பிறந்திருக்கிறோம். அந்த தொடக்க புள்ளியிலிருந்துதான் அவர்கள் புனித நிலைக்கு தங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், கடந்து வந்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஒரு கொடை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுடைய தொடர்ந்த ஆசையும் அவர்களுடைய விருப்பமும் எல்லாமே புனித வாழ்க்கையை நோக்கி இருந்தது என்பதும் முக்கியமானது. எனவேதான் சொல்லுவார்கள், எந்த ஒரு பாவிக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதை நாம் மறுக்கவே கூடாது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவம் நிறைந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கசப்பான கடந்த காலமும் இருக்கிறது. தங்களுடைய இயல்பான மனித நிலைகளிலிருந்துதான் மாற்றம் பெற்று திருந்திக் கொண்டு புனிதமான நிலைக்கு புனிதர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு உண்மை, எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட எனக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், நானும் இதிலிருந்து மீண்டெழுந்து வருவேன் என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அது நமக்கு தர வேண்டும். அது நமக்கு தருகிறது. இந்த ஒரு பின்னணியில் இருந்து கொண்டுதான் புனிதரின் பாதையில் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்பது எப்படி என்கிற ஒரு சிந்தனையை இன்றைய வழிபாட்டிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு சான்று பகர்தல் அல்லது இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்தல் என்பது பெரிய அளவிலே சாட்சி என்பதனுடைய சூழ்நிலையையும் அதில் அடங்கியிருக்கிற வெவ்வேறு அச்சுறுத்துகின்ற காரணிகளையும் நினைத்து பார்க்க முடியாத அளவில், அது ஏதோ ஒரு வழிபாட்டில் பயன்படுத்துகின்ற ஒரு காரியம், அது மறையுரைகளிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அது ஒரு ஆன்மீக அறிவுரை என்பதாக அந்த வார்த்தையினுடைய தன்மையே முழங்கி போயிருக்கிறது. அப்படித்தான் அது இன்றைக்கு நமக்கு காட்சி தருகிறது. ஆனால் நம் எல்லாருக்கும் தெரிந்தபடி சாட்சி என்பது என்ன? ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் எந்த நேரத்தில் நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது, அந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், அதை பார்த்தவர் அல்லது அறிந்தவர் தருகின்ற ஒரு ஆதாரம்தான் சாட்சி. இவர் இவரை இந்த இடத்தில் வைத்து சுமார் இத்தனை மணிக்கு அடித்தார், அவர் அடித்த பொழுது அவருக்கு இன்னென்ன இடங்களில் காயம்பட்டது, அவர் திரும்ப அடிக்க முயற்சித்தார் அல்லது திரும்ப அடித்தார் இல்லை ஓடிவிட்டார் அல்லது காயம்பட்டு மயங்கிவிட்டார், இதை நான் பார்த்தேன், இதற்கு பேர்தான் சாட்சி என்பது. நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட சாட்சிகளைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஆனால் இந்த சாட்சி சொல்லுகிற சாதாரணமான நம்முடைய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே என்னென்ன இடர்பாடுகள் இருக்கின்றன. தொடக்கத்தில் யாரும் சாட்சி சொல்ல முன்வருவதில்லை. நமக்கு எதுக்கு வம்பு? நடந்ததை நேரிலே நான் பார்த்ததை இது இப்படி நடந்தது என்று சொல்ல போனால் கூட அது என் மீது ஒரு விரோதத்தை கொண்டு வந்துவிடும். எனக்கு எதற்கு அந்த வம்பு? இது முதல் மனநிலை. அப்படியே சம்பந்தப்பட்டிருப்பது என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய நண்பர். நான் சாட்சி சொல்ல தயங்கவில்லை, அவருக்காக நான் ரிஸ்க் எடுப்பதற்கே தயாராகத்தான் இருக்கிறேன் என்றாலும் கூட எதுக்கு அலைச்சல்? ஸ்டேஷனுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், வக்கீலை பார்க்க போகணும், நம்ம வேலையை பார்க்க முடியாது, அலைக்கழிப்பா இருக்கும். இதுக்கு நான் வரலப்பா, இது அடுத்த மனநிலை. இதையெல்லாம் தாண்டி போய்விட்டால் வக்கீல் உங்களுக்கு பாடம் எடுப்பார், கிளாஸ் நடத்துவார். நீங்க பார்த்ததை நீங்க அப்படியே சொல்ல முடியாது. எப்படி அந்த கேஸை எழுதுனா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்க முடியுமோ அப்படி அந்த கேஸை எழுதுவார். அதுக்கு ஏற்ற விதத்தில் நீங்க எப்படி சாட்சியை சொல்லணும்ட்டு அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். நீங்க சொல்லக்கூடிய சாட்சிக்கும் நீங்க உண்மையிலே என்ன பார்த்தீங்களோ அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. ஆனா என்ன சொல்வார், இப்படி சொன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் சொல்றத புதுசா கேள்விப்படுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏராளம் கேசுகள்ல போய் நல்ல அனுபவப்பட்ட ஆட்கள் தான் நீங்க எல்லாரும், எனக்கு நல்லா தெரியும். கடற்கரையில் இல்லாத கேஸா பார்க்காத வக்கீல. இதையும் தாண்டி நீதிமன்றத்திலே சாட்சி சொல்லி முடித்த பிறகு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்கிறேன் என்று வக்கீல் ஆரம்பித்தார் என்றால் நமக்கு உதறல் ஆரம்பிக்கும். இத்தனை மணிதான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இன்ன இடம்தான் நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் அடிச்சார்னா வலது கை வச்சு அடிச்சாரா, இடது கை வச்சு அடிச்சாரா, இல்ல காலால மிதிச்சாரா, இல்ல ஆயுதம் வச்சு தாக்குனாரா? ஆயுதம்னா என்ன ஆயுதம்? அடிச்ச அடி எந்த இடத்துல பட்டுச்சு, எத்தனை வெட்டு விழுந்துச்சு, எல்லாம் கேட்டு முடிக்கும் போது நமக்கு மயக்கமே வந்துடும். நம்ம எந்த காரியத்தை சொல்ல உண்மையிலே பார்த்த ஒரு காரியத்தை சொல்ல வந்தோமோ அது மறந்தே போயிடும். இதுக்கு பேர் தான் குறுக்கு விசாரணை. சமீபத்தில் மகிழா கோர்ட்டில் ஒரு பெண் நீதிபதி ஒருத்தர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீர்ப்பு. சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்த போது ஒரு சாட்சி சொல்றாரு ரெண்டு வெட்டு வெட்டினா, இன்னொரு சாட்சி சொல்றாரு மூணு வெட்டு வெட்டுறான், எல்லாம் கண்ணால் கண்ட சாட்சி, உண்மையிலே பார்த்த ஆட்கள் தான். ஒரு ஆள் வெட்டுப்பட்டு செத்துட்டார், கொலை. அதை நேரில் பார்த்த சாட்சிகள் குறுக்கு விசாரணையில மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்து போய். நீதிபதி தீர்ப்பில் சொன்னாங்க, குறுக்கு விசாரணை என்பது சாட்சிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையிலே நடைபெறுகிற சொற்போர். அது ஒரு போர். இந்த போரில் சாட்சிகள் தோற்றுவிட்ட காரணத்தினால் கொலை செய்யப்பட்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. சாட்சிகள் முறையாக தங்கள் வாதங்களை சொல்ல முடியாத காரணத்தால் கொலை செய்தவர் கொலை செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. எனவே இது கொலைதான் என்று தீர்ப்பளிக்கிறேன் சொன்னார். சாட்சி சொல்றதில் அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது நீதிமன்றத்துக்கும் கோர்ட்டுக்கும் போக வேண்டாம். சும்மா ஊர்ல ரெண்டு பேர் பிரச்சனை, சாமியார்ட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்க. சாமியார் மணிக்கணக்கா உண்மையை பேச வேண்டும். அது இது நீங்க பேசிட்டு இருப்பார் பிரசங்கம், அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் எதையுமே பார்க்கலம்பா, இல்ல பார்த்ததை அப்படியே நேர தலைகளா சொல்லுவான். சாந்து புகர்வதும் சாட்சியம் சொல்வதும் மிகவும் சிக்கலான ஒரு காரியம். இயேசுவுக்கு சாட்சி சொல்லுவது அது மிக மிக பயங்கரமான ஒரு காரியம். இவர்தான் எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி ஆரவாரத்தோடு தான் எல்லாரும் எருசலேமுக்குள்ளே நுழைந்தார்கள் இல்லையா? குறித்து ஞாயிறு பவனி, ஆயிரக்கணக்கான மக்கள் இதோ தாவீதின் மகர் வருகிறார் என்று சொல்லி முழக்கங்களை எழுப்பிக் கொண்டுதான் அவர்கள் வந்தார்கள். அத்தனை பேர் இயேசுவோடு இருந்தார்கள். அவருடைய சீடர்கள்
நாமும் போவோம், அவரோடு சாவோம் என்று வீர முழக்கங்களை எல்லாம் செய்தார்கள். இங்கு வந்த பிறகு என்ன நடந்தது? மக்களின் ஆதரவு பொய் பிரச்சாரங்களின் வாயிலாக திசை திருப்பி விடப்படுகிறது. இவன் தானே இந்த கோயிலை இடிச்சிருவேன்னு சொன்னா, நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவனா இருந்தா இவன் கூட இருக்கலாமா? இவன் தானே இந்த ஓய்வு நாள்ல இப்படி எல்லாம் பண்ணா பண்ணக்கூடாதுல்ல. மோயிசன் என்ன சொல்லியிருக்காரு? நீ அப்ப மோயிசனுடைய பிள்ளை இல்லையா, நீ எப்படி இவன் கூட சப்போர்ட் பண்ற? ஆயிரம் ஆயிரம் வதந்திகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு இயேசுவோடு கூட அணி சேர்ந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேரும் அவரிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் எல்லாரும் இயேசு வேண்டாம் பரவா வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுக்காக ஒரு ஆள் கூட இல்லை. நிராதரவாக நின்ற இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். நிசப்தமும் மௌனமும் அங்கே குடிகொண்டிருந்தது. ஒரு குரல் கூட இல்லை. இது என்னப்பா நியாயம் என்று கேட்பதற்கு ஒரு குரல் கூட இல்லை. மாதா போய் ஒவ்வொருத்தனையா வீட்டிலிருந்து இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்ம ஆண்டவரை பற்றி பேசாம இருந்தா எப்படி என்றெல்லாம் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டி அவர்களுக்கு மனதிலே திடம் பெறுகின்ற ஒரு ஆவி அனுபவத்தை அங்கே பார்த்த பிறகுதான் வெளியிலே வந்து முதல் குரல் வைக்கப்படுகிறது. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சி. இதுதான் இயேசுக்கு பகரப்பட்ட முதல் சாட்சி. அவர் செய்ததெல்லாம் நல்ல காரியங்கள். அவர் என்ன பண்ணார்? அவர் நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், கஷ்டப்படுகிற மக்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்தார், மக்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லிக் கொடுத்தார். இதுதானே அவர் பண்ணார். அவர் பண்ணதில் என்ன தப்பு? ஏன் அவரை கொன்னீங்க? எல்லாத்தையும் நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சியம் சொல்லாமல் இருக்க எங்களால் முடியாது என்று பகிரங்கமான முறையிலே பேசத் தொடங்குகிறார்கள். இது எவ்வளவு சிக்கலான சாட்சியம் தெரியுமா? வேத கலாவனை அதற்கு தொடர்ந்து வந்த தொடக்க திருச்சபையை அழிக்க தொடங்கியது. பைபிள் வேணுமா வாழ் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. இயேசுனுடைய பேரை சொன்னா உன்னை கொன்றுவேன். அந்த இடத்திலேதான் மறைசாட்சியம், ரத்தத்தை சிந்தி நீ கொல்றதா இருந்தா கொல்டா, நான் இயேசு பற்றி பேசிட்டு தான் இருப்பேன். அந்த இரத்த ஆற்றிலே நீந்தித்தான் இந்த திருச்சபை இந்த இடத்திலே வந்து அடைந்திருக்கிறது. அன்றைக்கு உயிருக்கு பயந்து அந்த சாட்சியங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் இந்த திருச்சபையின் பளபளப்பான ஆடம்பரமான கம்பீரமான இந்த நாம் பார்க்கின்ற இந்த தோற்றம் கிடையாது. பவுலடியாரை பாருங்கள், அவருடைய வேலை அதுவல்ல. கிறிஸ்தவர்களை கொல்றதுக்குன்னு போய் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கிட்டு வர்றார் ஒருத்தர். அவர் ஜோலி அல்ல அது. அவர் ராணுவ படை வீரன் கிடையாது. கிறிஸ்தவர் என்றால் யார் வேண்டுமானாலும் கொல்லலாம் துன்புறுத்தலாம் என்பதுதான் நிலைமை. அந்த இடத்திலே நின்று கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து சொன்னதைப் போலத்தான் நான் வாழ விரும்புகிறேன், அவர் செய்ததுதான் சரி, நீங்கள் செய்ததெல்லாமே தவறு என்று சொல்லுகின்ற சாட்சியம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சாட்சியம். இயேசுவை ஆண்டவர் என்று அன்றைக்கு சொல்லுவது வேறு, இன்னைக்கு சும்மா ஒரு பைபிளையும் தூக்கிட்டு நல்ல அழகான பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சு பெரிய பெரிய பளபளப்பான லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு டக்கா டுக்கான்னு மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இயேசுவை ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் சொல்றது வேறு. இது சாட்சியம் கிடையாதுங்க. இதுக்கு பேர் சாட்சியமே இல்லை. இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்வது என்பது மிக மிக பயங்கரமான ஒரு அனுபவம். இன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்வதிலே
சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் புனித இஞ்ஞாசியார் அந்த பணியை செய்தார். ஒருங்கிணைக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட துறவர வாழ்க்கையின் ஒரு கால ஓட்டத்தில் இயேசுவை பற்றிய செய்தியை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கும் மக்களுக்கு இப்படி ஒருவர் இங்கே வாழ்ந்திருக்கிறார், அவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார், வாழ்க்கையை அவர் சொன்னபடி வாழ்வது மகிழ்ச்சியானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கும் என்ற முழக்கத்தை உலகெங்கும் கொண்டு போவதற்கும், அதே நேரத்தில் இது தவறு இது முறையல்ல என்றெல்லாம் திருச்சபைக்குள்ளாகவே எழுந்த பலவிதமான திரிபுவாத கொள்கைகள், மாற்று கருத்துக்கள், குழப்பமான மனநிலைகள், இவற்றின் மத்தியில் ஆய்ந்து அறிந்து விசுவாசத்தை முறையாக போதிப்பது, ஒரு அறிவுபூர்வமான தளத்திலே ஆண்டவர் இயேசுவின் மீதான விசுவாசத்தை கட்டமைப்பது என்கிற தேவையான கடினமான ஒரு பணியை புனித லேலா இஞ்ஞாசியார் தன்னுடைய வேலையாக கண்டெடுத்தார். இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்த அவரது முறை இப்படி இருந்தது. ஆனால் எந்த விதத்திலும் எனக்குத்தான் தெரியும் என்கிற ஒரு மமதை அல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய புகழ் பெருகட்டும் ஓங்கட்டும் என்கிற ஒரு கொள்கை இருந்தது. நாங்கள் செய்கிற எல்லாமே இறைவனுடைய மேலான மகிமைக்காக என்கிற ஒரு தத்துவம், ஒரு ஆன்மீகம் இருந்தது. அன்றைக்கு இருந்த புற சூழ்நிலை மகாபலம் பொருந்திய போர்த்துகீசிய ராணுவத்தின் பின்னணியோடுதான் இருந்தது. ஒரு ராணுவ பலத்தோடு படைபலத்தோடு அரசாங்கத்தின் அனுமதியோடு ஆசியோடு விவிலியம் வலம் வந்தது. இயேசு சபை சுவிசேஷத்தை இந்த மண்ணிலே கொண்டு சேர்த்த விதம் இப்படியாகத்தான் இருந்தது. நம்முடைய பகுதிகளில் எல்லாம் நடமாடிய புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அவருடைய இயேசு சபை தோழர்களும் எல்லாம் இங்கே நடைபெற்ற போர்களிலே தலையிடுகின்ற அளவுக்கு ஒரு படை பலம் பின்னணியாக கொண்டிருந்தார்கள். கோட்டாரிலே நடைபெற்றதாக சொல்லப்படுகிற யுத்தத்திலே தலையிடுகின்ற அளவுக்கு பலம் இருந்தது. சொல்லுவதை கேட்கவில்லை என்றால் இராணுவ தலையீடு இருக்கக்கூடும் என்கிற அச்சம் இங்கே நிலவியது. அதை வைத்துக் கொண்டு இங்கே இருந்த விளிம்பு நிலை மக்களாகிய முக்குவர்களுக்கும் பரவர்களுக்கும் ஒரு பின்புறத்தை தர முடிந்தது, ஒரு பாதுகாப்பை தர முடிந்தது. அந்த பாதுகாப்பை எதிர்பார்த்துத்தான் மக்கள் எல்லாரும் சமூகம் சமூகமாக சாதி வாரியாக கிறிஸ்தவ மதத்தை தழுவிக் கொண்டார்கள். இதுதான் நாம் கத்தோலிக்கர்களான பின்னணி. இதற்கு பின்புலமாக ஒரு அரச பலம் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் பீரங்கி பலத்திலே வாழ்வதல்ல. அப்படியென்றால் என்றைக்கோது அழிந்து மாண்டு போயிருக்கும். அது ஆண்டவர் இயேசு முன்வைத்த ஒரு வாழ்க்கை முறையிலே நிலை கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு பொருள் என்ன என்பது நாம் அன்றாடம் சிந்தித்து சிந்தித்து தேடி தேடி கண்டடைய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொருள். இன்றைக்கு சான்று பகிர்கின்ற ஒன்றாக கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பது நாம் வேதனையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது, மதம். பல்வேறு மதங்களின் நடுவிலே அது இன்னொரு மதம் அப்படியாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? இவ்வளவு சிக்கல்கள் ஆபத்துகளுக்கு மத்தியிலே எப்படி இவர்கள் நாள்தோறும் கூடி இவர்கள் ஜெபிக்கிறார்கள்? இவர்கள் பயப்படவில்லை, தங்களை கொன்று விடுவார்களோ என்று இவர்கள் ஒளிந்தோடவில்லை.
தங்களுக்குள் இருப்பதெல்லாம் பொதுவாக வைத்துக் கொண்டு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை அவர்கள் நடத்துகிறார்களே. இதை பார்த்து ஒரு துளி தேன் இருக்கிற இடத்திலே ஈக்களையும் எறும்புகளையும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்புதல் வைத்து அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வரும். அப்படித்தான் கிறிஸ்தவம் பெருகியது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு கேள்வியோடு இன்றைய மறையுறை சிந்தனையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கோவளத்திலே வாழுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் இந்த ஒரு கேள்வியை மட்டும் புனித இஞ்ஞாசியார் விழா நாளிலே உங்கள் மனங்களிலே எழுப்பி பார்க்க வேண்டும். நாங்கள் கோவளத்தில் வாழுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து ஒரு மனிதனாவது இதை போல நானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிறிஸ்தவனாகியிருக்கிறானா? ஆமென். அனைவரும் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களாக இறைவனிடம் எடுத்துக் கூற எழுந்து நிற்போம். புனித வாழ்விற்கு எங்களை அழைத்து இறைவா, புனித குடும்பத்துடன் திருச்சபையினை நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் பொறுப்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் பொதுநிலையினர்கள் யாவரும் என் புனிதரின் பாதையில் தங்கள் வாழ்வினை ஒரு சாட்சிய வாழ்வாகவும் தங்கள் பணியினை தியாக பலியாகவும் ஒப்புக் கொடுக்கும் வரம் உள்ள வேண்டும் என்று இறைவாமே சான்று பகர வந்தேன் துரைத்து இறைவார்த்தையினுடைய தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாவச்செயல்களை விடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஏற்றுக்கொண்டு ஒளி மக்களாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாவும் இறைவா உன்னை ஒன்றாடுகிறோம்.
பாதுகாவலில் வாழும் சமூகத்தினை நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்றும் புனிதரின் பொன்மொழிகளை ஏற்று நாங்கள் வாழ்வே இறைவனின் அதை மிகு மகிமைக்காக ஒரு உன்னத வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இறைவா உண்மை நம்முடைய வாழ்வில் ஏனைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, எங்கள் அன்பு தாயும் தந்தையுமானவரை, நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே அருள்வரங்களை பொழிந்து எங்களை ஆசீர்வதித்து வருகின்றீர். இந்த உணர்வோடு ஒரே குடும்பமாக ஒரு இஞ்ஞாசியாவுடைய அருள்காவலில் நாங்கள் இணைந்து வருகின்றோமோ, அதை உணர்வை அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளில் நாங்கள் செயலாக்கம் செய்ய அருள்தாரும். பல்வேறு குடும்பங்களாக வாழ்ந்தாலும் புனித இஞ்ஞாசியாருடைய அருள் காவலில் ஒரே குடும்பம் என்ற உணர்வு இன்றும் என்றும் எங்களோடு இருப்பதாக. இதனால் எங்களிடையே முதுமையுற்றோர், வறுமையுற்றோர், ஆதரவற்றோர், ஏழைகள், எளியவர் யாவருக்கும் நாங்கள் இணைந்து பணி செய்கின்ற நல்ல உள்ளத்தை தாரும். யாவரும் இணைந்து செய்கின்ற பணியினால் புனித இஞ்ஞாசியார் விரும்பிய ஆண்டவர் இயேசுடைய கனவாகி இறையாட்சியை இந்த கோவில மண்ணிலும் நாங்கள் உருவாக்க எங்களை பலப்படுத்தும். யாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரர்களே,
ஒரே குடும்பமாக நாம் தருகின்ற பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாக விடி ஜபியுங்கள். தமது பரிசு எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனிதலயோலாய் ஞாசியாரின் திருநாளில் நாங்கள் கொண்டவரின் இக்காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கு எல்லாம் ஊற்றாயி திருப்பலியில் பங்கெடுப்பதால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதமடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரையே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் திருக்கூட்டத்தின் நீர்தானே புகழ் பெறுகின்ற அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உம் அருள் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரை எங்களுக்கு அருள்கின்றீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்திருந்து கிடைத்தற்கரிய மகிமின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிபதரோடும் திரளான புனிதர்கள் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை
இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் நமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்துமாறி இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். உம்முடைய திருமகனின் மேற்பழிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களோ உண்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், அவரது கணவர் சுசேப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித இன்னாசியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு புறவாக்கும் இவ்வலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்முடையாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரெமிஜியஸ், ஏனைய ஆஜர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறாக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாயும்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது மாட்சியைக் கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவர் ஓடியவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பு எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு நம் நடுவில் இறையாட்சி வர வேண்டும் என மன்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறி உங்களுடைய திருத்தூதர்களை உங்களுடைய சாட்சிகளாக இவ்வுலகில் திகழ் அழைத்தீர். எதிர்கொண்ட பிரச்சனைகளில், துன்பங்களில், வாழ்வின் இடர்பாடுகளில் துணிவோடு நீரை ஆண்டவர் என அறிக்கையிடுவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் அவர்களுக்கு ஆற்றல் அளித்தீர். பல வேளைகளில் உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய அணுகுமுறைகளை, வாழ்வின் பாடங்களை நாங்கள் கடைபிடிக்க தவறிவிடுகின்றோம். இருப்பினும் எங்களுடைய பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொள்கின்ற ஆழ்ந்த விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மன ஆற்றலையும் அளித்தருள திருவுளம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தையும் விழாவின் நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்லும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் இந்த இன்யாசாருடைய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜபித்தவர்கள் அருள் பணியாளர் நஸ்ரேன், கன்னியாகுமரி பங்குத்தந்தை, அதேபோது நமக்காக மறையுரை வழங்கியவர்கள் அருள் பணியாளர் ஆண்டனி கிளாரட், கீழ ஆசாரிப்பள்ளம் பங்குத்தந்தை, இவர்கள் இருவரையும் இன்று அழைப்பதிலே ஒரு நோக்கம் இருந்தது. ஏனென்றால் ஏறக்குறைய அதிகமான பண்புகள் இரண்டு நபர்களுக்குமே ஒத்துப்போகும். மறை மாவட்டத்திலே சொல்லக்கூடிய அளவில் இரண்டு பேருமே மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், மறையுரையாளர்கள், எழுத்தாளர்கள், பாடல்கள் இயற்றக்கூடியவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளில் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள். அதேபோன்று பத்திரிகை துறையிலே இரண்டு நபர்களுக்குமே அதிக ஆர்வம் இருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த விழாவினை அழைக்கின்ற பொழுது ஃபாதர் நஸ்ரின் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். 10 நாட்களிலும் நான் அழைப்பேன், தயவுசெய்து என்னை இந்த வருடம் விட்டுவிடு, நான் வரவில்லை என்று சொன்னார்கள். கடைசியாக 31ஆம் தேதி இங்கு வந்து நமக்காக இந்த பலியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக சிறப்பான நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று மறையுரை ஆற்றிய ஆண்டனி கிளாரட் என்னுடைய நண்பர் மிக சிறப்பான ஒரு மறையுரையை வழங்கினார். நமக்கும் நம்முடைய புனிதர் இஞ்ஞாசியாருக்கும் என்ன உறவு முறை பந்தம் இருக்கிறது, அதிலிருந்து அவர் எப்படி சாட்சியம் சொல்ல முடியும், சாட்சியம் சொல்வது எவ்வளவு கஷ்டமான காரியம், இயேசுக்காக தன்னையே அர்ப்பணித்து சீடர்களுடைய அழிச்சுபடிகளை பின்பற்றி புனித லயோலா இஞ்ஞாசியார் எப்படி சான்று பகிர்ந்தார், அந்த சான்று பகிர்ந்த அர்த்தம் நம்முடைய பங்கிலே இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்காக, நம்முடைய வாழ்வை பார்த்து இன்னொருவர் இப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் ஒரு சவாலையும் நமக்கு விட்டுச் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் திறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் பணியாளர் பிரான்சிஸ் டி சைல்ஸ் போல நிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய விழா. அதேபோல நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் பாஸ்தல் 10 நாட்கள் நம்மோடு இருந்தார்கள். இன்றைய தினமும் சிறப்பு தினத்திலும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இரண்டு அருள் தந்தையர்களுக்கும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா திருப்பலியை மிக சிறப்பாக சிறப்பித்தவர்கள் பாடகர் குழு, பீடச்சிறார்கள், வழிபாட்டுக் குழு உறுப்பினர்கள், அவர்களுக்கும் அவர்களை தயாரித்தவர்களுக்கும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருவிழா திருப்பலி முடிந்ததும் நாள் முழுவதும் நற்குறுணை ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். ஏற்கனவே திருவிழா நோட்டீஸிலே நற்குறுணை ஆராதனைக்கான பட்டியல் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, அதனை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு திருக்குடி இறக்கம் நடைபெறும், நற்குறுணை ஆசிரியர் நடைபெறும். அதற்கு பிறகு இரவு 8 மணி அளவில் கலை நிகழ்ச்சிகள் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கிலே இயங்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம், யூத் கிளப், மாலுமிகள் சங்கம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு விசாரணைக்காக வருகின்றார்கள். அன்று உறுதி பூசுதல் வழங்கப்படும். ஏறக்குறைய 6 வருடங்கள் ஆகிறது இந்த திருச்சடங்கு நம்முடைய பங்கிலே நடைபெற்று, வருகின்ற 30ஆம் தேதி நம்முடைய பங்கிலே உறுதி பூசுதல் திருவருள் சாதனம் வழங்கப்படும். முதல் திருவிருத்து வழங்கப்பட மாட்டாது. ஆகவே முதல் உறுதி பூசுதல் பெறுகின்ற மாணவ மாணவியர் தங்களுடைய பெயர்களை மறைக்கல்வி மன்ற பொறுப்பாளர்களிடம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளால் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வருகின்ற திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். எல்லோருமே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வதனால் மாலை 5:30 மணி முதல் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும். அதிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அந்த தயாரிப்புக்கான பயிற்சியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3வது திருப்பலி முடிந்ததும் மறைக்கல்வி மன்ற பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். 7வது அந்தியத்தை சார்ந்த திரு ரஞ்சித் வெளிநாடு சென்றிருப்பதனால் அந்த அந்தியத்தில் அனைவரும் ஒன்றாக கூடி இன்னொரு நபரை பங்கு பேரவைக்கு எடுத்து அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
பத்தாம் வகுப்பு தேர்விலே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. இன்னும் ஆகஸ்ட் 15 தேதியும் அவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகின்றது. அதே போல நம்முடைய ஊரிலிருந்து நம்முடைய பங்கிலிருந்து வேறு பள்ளிக்கூடங்களில் படித்த முதல் இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் இன்று மாலை கலை நிகழ்ச்சியின் பொழுது வழங்கப்படும். திருவிழாவின் பொழுது தேர்வு அலங்காரம் செய்யப்பட்ட மாலைகளை காணிக்கையாக நன்கொடையாக கொடுத்தவர்கள் யூத் கிளப் மற்றும் கப்பல் மாலுமிகள், அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு மிக சிறப்பாக வளர்வதற்காக நம்முடைய பங்கிலிருந்து வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வேலை செய்யக்கூடிய நபர்களால் எங்கள் கோவளம் என்ற ஒரு பேஸ்புக்கிலே எங்கள் கோவளம் என்ற ஒரு பெயரிலே ஐடி தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதில் இணைந்து நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக உங்களுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான கூட்டமானது நாளை மாலை 5 மணி அளவிலே நம்முடைய திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வியில், விளையாட்டில், நலமான வாழ்வில் நம்முடைய பங்கு இன்னும் எப்படி முன்னேற வேண்டும், முன்னெடுப்புகளை நாம் எப்படி எடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையிலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பத்தாம் திருவிழாவின் பொழுது திருப்பலி வழியாக காணிக்க ரூபாய் 19,510, 10 நாட்களும் திருவிழா திருப்பலி வழியாக காணிக்க ரூபாய் 50,849. அன்புடை விவரங்கள், 4வது அன்பிற்கு சார்ந்த ஜான்சன் லதா நெப்சன் குடும்பத்தார் ரூபாய் 2,000, 4வது அன்பிய எரிமக்கள் ரூபாய் 500, 17வது அன்பிற்கு சார்ந்த சூசு இன்யாசி பெல்சி குடும்பத்தார் ரூபாய் 5,000, டாக்டர் விஜய் ரூபாய் 1,000், 24வது அன்பிற்கு சார்ந்த திரு ஆலன் குடும்பத்தார் ரூபாய் 500, கோட்டாரை சார்ந்த திரு சுரேஷ் ரூபாய் 1,000், 24வது அன்பிற்கு சார்ந்த சூசை பினி குடும்பத்தார் ரூபாய் 1,000, ராஜன் ரோஸ்லின் அனன்யா தன்னுடைய பிறந்த நாள் நந்தியாக ரூபாய் 5,000 நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். ராஜா குமந்தலத்தை சார்ந்த சந்தியா ரூபாய் 300, 24வது அன்பத்தை சார்ந்த பசானியோ ஹென்ரிகால் குடும்பத்தார் ரூபாய் 10,000், 22வது அன்பத்தை சார்ந்த ததையூஸ் நான்சி குடும்பத்தார் ரூபாய் 1,500. இதுவரையிலும் நன்கொடை 1,90,000. இதுவரையிலும் 3 அங்கங்களிலிருந்து திருவிழாவுக்கான வரி செலுத்தப்படவில்லை. 29, 31 மற்றும் 33, முடிந்தவரை சீக்கிரமாக உங்களுடைய வரிகளை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மற்ற அங்கங்களிலும் ஏதாவது வரி பாக்கி இருந்தால் விரைவாக கொடுத்து முடிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த வரி விவரங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிலே அறிவிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்களவிலே ஒரு பத்திரிகை வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே நம்முடைய மறைக்கல்வி மன்றம் அதை முன்னெடுத்து நடத்துகின்றது. மிக தெளிவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று கடற்காற்று என்ற தலையங்கத்திலே என்ற பெயரை தாண்டி இந்த பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய மண்ணின் மனம் மாறக்கூடாது என்பதிலும், நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய நபர்கள், அதிகமான நபர்கள் எழுத வேண்டும் என்பதிலும், அந்த கலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் மிக குறிப்பாக இருந்து இந்த பத்திரிகையை வெளியிடுகின்றார்கள். ஒரு வருடத்திற்கு 5 பத்திரிகை வெளியிடப்படுகிறது. 2 மாதத்திற்கு ஒன்றாக இதன் விலை ரூபாய் 20 மட்டுமே. அதனை கொடுத்து நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது தந்தை நஸ்ரேன் அந்த பத்திரிகையை வெளியிட தந்தை கிளாரட் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பங்கு பேரவை நிர்வாகிகளுக்கும் அதனை வழங்குகின்றார்கள். தந்தை நஸ்ரேன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் தயவு செய்து பீடத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
பத்திரிகை வெளியிட்ட தந்தை நெஸ்லின் அவர்களுக்கும் தந்தை கிளாரட் அவர்களுக்கும் ஏனைய தந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முதல் பத்திரிகையை செலவினை ஏற்றுக்கொண்டவர்கள் கோ நண்பர்கள் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆனால் வெயில் சற்று அதிகமாயிற்று. காலையில் 6 மணிக்கு நம்ம திருப்பலி தொடங்கினாலும் கூட வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால கோவலம் எப்பொழுதுமே பெருமைக்குரிய ஒரு பங்கு அல்லது கிராமம் அப்படின்னு சொல்லலாம். மிக பெருமையான ஒரு இடம். ஒன்று இணைந்து வாழ்வது, இன்னொன்று இணைந்து செயல்படுவது. அதைவிட மேலாக இணைந்து செயல்படுவதற்கான நல்ல பணியாளர்களை கடவுள் தரார். நல்ல பணியாளர்கள் இங்கு உருவாகிறார்கள். நல்ல பணியாளர்களும் இங்கு கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள். இன்றைய நாளில் குறிப்பாக ஒரு புதிய பத்திரிகை நம்முடைய பங்கிலிருந்து வெளிவருகிறது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. கடற்காற்று கடவுளுடைய அந்த சுகந்தத்தையும் அதைவிட மேலாக கடல் நம்முடைய வாழ்வாதாரம் என்பதை நினைவுறுத்துவதும் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகளை நாம் சற்று அதிகமாக இந்த பத்திரிகை வழியாக உரையாடுவதும் உரக்க எடுத்துக் கூறுவதும் இதை சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை முன்வைப்பதும் என நல்ல சிந்தனை ஊட்டமாக கடற்காற்று என்கின்ற தலைப்பினை தந்திருக்கிறார்கள். எனவே முதன்மையாக இந்த தலைப்பிற்காகவே நாம் நன்றி கூற வேண்டும். இரண்டாவதாக நான் இந்த திருப்பலிக்கு முன்பாக அதனை சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது அதில் பங்கேற்ற பலருமே அல்லது எழுதுகின்ற அனைவருமே நம்முடைய ஊரை அல்லது பங்கை சார்ந்தவர்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லது பாராட்டக்கூடிய விஷயம். ஏனென்றால் சிந்தனை வளம் அதிகமாக இங்கு இருக்கிறது என்பது இது நமக்கு உணர்த்துகிறது. அதிகமான சிந்தனை வளம் இருக்கிறது. ஒன்று கோவலம் எல்லா விதமான வளம் பெற்றது என்பது பெருமை, அதைவிட பொறாமை. நீங்க நல்ல வரைகின்ற கலைஞர்கள், கவிதை எழுதுகின்ற கவிஞர்கள் அல்லது நன்றாக கட்டுரை எழுதுகின்ற தன்மை உள்ளவர்கள் எல்லாம் காலகாலமாக இருக்கின்ற ஒரு மண் இது, எனக்கு தெரியும். நம்முடைய பிஷப் சாயரலத்துக்கு சென்றாலும் அங்கு இருக்கின்ற முன்னைய ஆயர்களுடைய அந்த படங்கள் அதன் கீழே எழுதப்பட்டிருக்கின்ற பெயர்கள் எல்லாம் கோவலத்தை தாங்கி நிற்கும் காலங்களாக. எனவே இங்கிருந்து வந்திருக்கின்ற நல்ல சிற்ப கலைஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு தளம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதனை நன்றாக பயன்படுத்துவதற்கு நல்ல ஒரு அருள் பணியாளர் ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு இருக்கிறார், ஒருங்கிணைப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும். எனவே இன்றைய நாளில் தொடங்கப்பட்டிருக்கின்ற இதற்காக நாங்கள் அருள் பணியாளர் உங்களை வாழ்த்துகின்றோம். தொடங்குகின்ற இந்த பயணம் இன்னும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் கன்னியாகுமரியில் கூட இருந்து ஒரு பத்திரிகை வருது. அது நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும். அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அதையும் குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி மன்றம் அதனுடைய இணைந்து செயல்படுகின்ற அனைவருக்கும் நம்முடைய எளிய இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று போல் என்றுமே இந்த கோவலம் இன்னும் சிறக்க நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். வெளியிட்ட இந்த பத்திரிகை விற்பனைக்காக ஆங்காங்கே மறைக்கலும் என்ற ஆசிரியர்கள் வைத்திருப்பார்கள். ₹20 கொடுத்து நீங்கள் உதவி செய்யுமாறும் இதை பெற்றுக்கொண்டு வாசித்து உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்ல
தந்தை மகன் தூயாரி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசியாரின் வழியில் இயேசுவின் சாட்சிகள் ஆகிகளும் சென்று வாழுங்கள். இறைவன் துணை நிற்கின்றான்.